அனைவருக்கும் வணக்கம். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் வாரமாக 14/10 - 18/10/2024 வரை சுற்றுச்சூழல் வாரம் கொண்டாடப்பட்டது. மாறிவரும் சூழலுக்கேற்ப தட்ப வெப்பநிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. கடவுள் அழகாக படைத்த இந்த உலகத்தை மீண்டும் புதுப்பித்து இந்த உலக ஆற்றலை, இயற்கை சக்தியை நாம் சரியாக பயன்படுத்த எல்லா மாணவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், மண் இவற்றையெல்லாம் பராமரிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த மனித சமூகம் வாழும் என்ற உயர்ந்த கருத்துக்களை மாணவர்களிடம் எடுத்துச் செல்லப்பட்டது. மாணவர்களாகவே மாணவர்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். இந்த அரிய முயற்சியை அறிவியல் மன்றமானது அதனுடைய செயலர் திரு ஜே ஜெயசீலன் அவர்களும் மற்றும் அனைத்து அறிவியல் ஆசிரியர் பெருமக்களும் ஒன்றிணைந்து மாணவர்களை வழிநடத்தி இந்த இயக்கமானது சுற்றுச்சூழலை பேணுவோம், சுற்றுச்சூழலை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்து அதற்கான பல்வேறு திட்டங்களை வழிவகுத்து ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி மற்றும் பட்டிமன்றம் என்ற அனைத்து போட்டிகளையும் நடத்தி மாணவர்களை ஊக்கப்படுத்தி இந்த இயற்கையை பாதுகாப்பதை நம்முடைய கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று ஊக்குவித்தார்கள். அவர்களை ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன், உளமாற பாராட்டுகிறேன். இந்த என்ன சிந்தனைகள் அவர்களில் என்றும் வேரூன்றி இந்த இயற்கையை, இந்த பூமி தாயை, நீரை, காற்றை எல்லாவற்றையும் பேணுவது நம்முடைய கடமை என்ற உணர்வோடு செயல்பட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தின் இயக்கத்திற்கு மிக பிரதான காரணியாக இருப்பது ஐம்பூதங்களே. இந்த உலகமானது ஐம்பூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தொல்காப்பியத்திலே வரும் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, விசும்போடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் என்ற பாடலின் மூலமாக நாம் அறியலாம். மனித உடலானது ஐம்பூதங்களின் சேர்க்கையினால் ஆனது. மனித உடலே இந்த ஐம்பூதங்களின் உதவியினால்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகாயமானது மற்ற நான்கு பூதங்களின் தோற்றத்திற்கு காரணமாக அமைகிறது. காற்று இல்லாமல் இவ்வுலகில் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் கூற்றுப்படி இந்த உலகில் நீர் இல்லை என்றால் எந்த உயிரினமும் வாழ முடியாது. நிலம் நம் அனைவரையும் தாங்குகிறது. நாம் பயன்படுத்தும் உலோகங்கள், கனிமங்கள், நாம் உண்ணும் உணவினை விளைவிப்பது போன்ற பல்வேறு உதவிகளை மனித உலகத்திற்கு நிலமானது செய்கிறது. மனிதன் சமைத்து உண்பதற்கு காரணமே நெருப்பு தான். இந்த நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் மனித வாழ்வில் பல்வேறு வகையான மாற்றங்களை நாம் சந்தித்தோம். இத்தகைய சிறப்பை உணர்ந்த நம் முன்னோர்கள் ஐம்பூதங்களோடு இயற்கையை ஒன்றிணைத்து தங்கள் வாழ்வை அமைத்தனர், நன்றாக வாழ்ந்தனர். ஆனால் தற்போது மனிதன்
அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக இயற்கையை மாற்றி அமைக்க பஞ்சபூதங்களோடு முட்டி மோதிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் ஐம்பூதங்களிலின்றி அறிவியலில் சாத்தியமே இல்லை. தற்போது தொழில்நுட்ப யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்திலும் அறிவியல் முன்னேற்றத்தினை நாம் காண்கிறோம். நாம் வாழும் இவ்வுலகமானது இயற்கையோடு பின்னி பிணைந்திருப்பதால் தான் அதன் உண்மையான அழகு வெளிப்படுகிறது. இதை உணராத மனிதன் ஐம்பெரும் பூதங்களை தொடர்ந்து மாசுபடுத்தி வந்தால் நம் எதிர்கால தலைமுறையினர் பல இன்னல்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. எனவே இயற்கை கோளம் நன்றாக இருந்தால்தான் மனித வாழ்வு சீராக இருக்கும் என்று புரிந்து கொள்ள முடியும். எனவே நாம் அனைவரும் ஐம்பெரும் பூதங்களை தொடர்ந்து மாசுபடுத்தாமல் இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம். பள்ளியில் செயல்படுகின்ற அறிவியலக்கமானது மிக சிறப்பாக செயல்படுகிறது என்று அறிந்து மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிவியல் இயக்க செயல்பாடுகளில் முன்னாள் ஆசிரியர்களாக நாங்களும் பங்கு கொள்கிறோம் என்பதை மிக பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு அறிவியலக்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட சுற்றுச்சூழல் வாரம் பல போட்டிகள் நடத்தப்பெற்றது. அந்த போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு முன்னாள் ஆசிரியர் அலுவலக சங்கத்தின் சார்பாக பரிசளித்து பாராட்டு தெரிவித்தோம். அந்த விதத்தில் நாங்களும் பள்ளியினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் சிறப்பாக பங்கேற்கிறோம் என்று நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இயற்கையோடு இணைவோம், ஏனெனில் இயற்கை இல்லாமல் நாம் இல்லை. கடந்த ஒரு வாரமாக நம் பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் வார விழா இனிதே நடைபெற வழிகாட்டிய நம் பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் ரவரன் ஃபாதர் எஸ் மரியநாதன் தந்தை அவர்களுக்கும், நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள்பணி ஆரோகிதாஸ் அவர்களுக்கும் மிக்க நன்றிகள். மாணவர்களை மையப்படுத்தி நம் பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் வார விழாவில் பல போட்டிகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வெற்றி பெற என்னுடன் இணைந்து பணியாற்றிய அறிவியல் மன்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஓவிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக பணியாளர் அனைவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போட்டிகளில் பங்கு பெற்ற, பரிசு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்கிய நம் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் அலுவலக சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், புரவலர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழலை காப்போம். அனைவருக்கும் அனைத்திற்கும் மிக்க நன்றி.